பொதுத்துறைகளில் வேலை பார்க்குறவங்க பப்ளிக்கிட்ட கண்ணியமாக பேசணும். தரக்குறைவாக பேசுனா தட்டி கேட்க சட்டம் சாட்டை எடுக்கும். திருப்பூர் மாவட்டம் பல்லட நகராட்சியில மாணிக்காபுரம் ரோட்டில் இருக்கிற ரேஷன் கடையில தான் இந்த காரசாரமான வாக்குவாதம். ரேஷன் பொருட்களை வாங்க வந்தப்போ விற்பனையாளர் தர்மராஜ் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள்ல பேசினதா அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதனால ஆவேசம் அடைஞ்ச அந்த அம்மா இதை பத்தி ஊருக்குள்ள போய் சொல்லியிருக்காங்க. கோபமான ஊர்க்காரங்க நியாயம் கேட்க வந்தப்போ தர்மராஜ் அந்த பெண்ணை தள்ளி விட்டுட்டதா சொல்றாங்க. சோ ஆவேசமான பப்ளிக் ரேஷன் கடையை முற்றுகையிட வாக்குவாதம் ரொம்பவே முத்தி இருக்கு. அதுக்குள்ள தகவலை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பப்ளிக்கை சமாதானப்படுத்தினாங்க. ஸ்பாட்ல விசாரிச்சாங்க. அப்போ தன்னை அவதூறா பேசினதா அந்த அம்மா முறையிட்டாங்க. சர்க்கரை அரிசின்னு எல்லா பொருட்களையும் எடை குறைவா போட்டு கமிஷன் அடிக்கிறதாவும் ஓரளா புகார் கொடுத்தாங்க. இதனால விஷயம் பெருசாக ரேஷன் கடை விற்பனையாளர் தர்மராஜ போலீஸ் தங்களோட பைக்கில் உட்கார வச்சு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ரேஷன் கடை இயங்குறதுக்கான நேரம் வரைக்கும் பொருட்களை விநியோகம் பண்ணணும்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனால் தாமதமாக ஏன் வந்தீங்கன்னு விற்பனையாளர் கேள்வி கேட்டதோடு இல்லாமல் அவதூறாக பேசுனது தான் இப்போ சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்க தங்களோட வேலையை சேவையாக செஞ்சாதான் மரியாதை, இல்லைன்னா பேரு கெடுறதோட வீணா கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும்.